ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கிறோம். அதாச்சும் போன வீடியோ விஸ்பர் சேலஞ்சஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு டுகு குடுவை ரொம்ப மிஸ் பண்ணுறதாட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதனாலேயே உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்டாக இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது வந்து டுகு குட்டு தான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்கிறேன். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரொடக்ஷனே வச்சுக்கலாமே. ஸோ என்னென்னா, நான் வந்துட்டு நியூ ஜெர்சியில் இருக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு வின்டர் சீசனிங்க, அதனால் அப்பப்போ வந்துட்டு ஸ்னோ பெஞ்சிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஸ்டார்ம் வந்திருக்குது. அதுவும் 3 நாளைக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு ஆட்டு ஆட்டிகிட்டே போயிடுச்சு. ஸோ அந்த ஸ்னோ ஸ்டார்மில் என்னெல்லாம் டெரரான விஷயங்கள் நடந்துச்சு, எவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சு, என்னென்ன நாங்கள் வந்துட்டு அந்த டெரரில் வந்துட்டு எப்படி வெளியே வந்தோம் அப்படிங்கிற அந்த வீடியோ வந்துட்டு அது நெக்ஸ்ட் வ்ளாகில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்னோ. டுகு குட்டு ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ஸ்னோ மழை இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ அதனால் அப்படி பெஞ்சிட்டு இருக்கிறப்பவே அவங்க ரெண்டு பேத்துக்கு விளையாடணும்னாங்க. ஸோ ஸ்ரீதர் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கீழே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டே இருந்தாரு. சோ இப்ப நீங்களே பாருங்க, டுகு குடு வந்துட்டு அழகா விளையாடுறாங்கிறது. வாங்க, நம்ம அங்க போலாம். அங்க போலாம், அங்க இல்ல, அங்க ஸ்ட்ரைட்டா போங்க. வாவ வரலையாடா? ஏன் மம்மம் சாப்பிட்டாச்சுல, கொஞ்சம் வாவ வைக்க வேண்டியதுன்னு. தூக்கம் வரலையா? சோ குருடுக்கு வந்துட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டாங்க. லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தான் ரைம்ஸ் பாக்குற டைம் இது. பார்த்துட்டு கொஞ்ச நேரம் தூங்க வைப்பேன் நான். ஸோ அது ஒரு ஆமாம் ரொட்டீன் ஆயிடுச்சு அவங்களுக்கு அது. ஸோ நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் பேர் அப்ராடில் இருக்கிறவங்க வந்துட்டு எனக்கு ரொம்ப அடிக்கடி கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, அதாச்சும் இங்கே அப்ராடில் இருக்கவங்க மிக்சியில் எப்படிங்க இட்லி தோசை பேட்டர் ரெடி பண்ணுறது, இல்லை அதுக்கு ஃபர்மன் பண்ணுற டெக்னிக் என்ன தான் நம்ம பண்ணணும், அப்போ தான் நம்ம இட்லி வந்துட்டு சுத்தமாக எங்களுக்கு வந்துட்டு புளிக்கவும் மாட்டேங்குது, இல்லை இட்லி ஹார்டாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப நாளாக எனக்கு கேட்டுட்ருக்குறாங்க. பட் நான் என்னென்னா, அது ஒரு ஒரு தடவை நான் வந்துட்டு அந்த கமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இல்லைங்க, நான் சீக்கிரமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஏதாச்சும் ஒன்று சொல்லி நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ரீசன் என்னென்னா, உண்மையான ரீசன் வந்துட்டு ஆக்சுவலாக நான் பண்ணுற இட்லி கூட ஃபஸ்ட்டு இப்போ இல்லை, ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கும், அப்புறம் வந்துட்டு மாவு சுத்தமாக எனக்கு பொங்காது, பிகாஸ் எனக்கே கரெக்டாக வராதுப்போ நான் எப்படி அது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியும் இல்லை. ஸோ நானும் அப்பத்துலேருந்துட்டு ஒரு ஒருத்தங்கள்ட்டையாக கேட்டு 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 நிறைய டெக்னிக்ஸ் அப்புறம் நிறைய இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம் சேர்த்து சேர்த்து எனக்கு எதுலேயுமே கிளிக் ஆகவே இல்லை. மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவிலேருந்துட்டு இங்கே யூஎஸ் வருவாங்க, புதுசாக வர்றாங்கன்னு நினச்சிக்கோங்களா, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் யாருமே இங்கே வந்துட்டு முதல்ல கிரைண்டர் எடுத்துகிட்டு வர்றது கிடையாது. ஸோ நம்ம நாங்கள் மாவு அரைக்கணும்னா அது எல்லாமே மிக்சியில் தான் அரைக்கணும். ஸோ மிக்சியில் மாவு அரைக்கிற அந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா டைமிங் ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் நமக்கு வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் வெதர் தான், ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை உங்களுக்கு வெதர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுவும் மெயினாக இந்த வின்டரில் ஸ்ப்ரிங்லலாம் பார்த்தீங்கன்னா குளிர், அதிகப்படியான குளிர் இருக்கிறதுனால உங்களுக்கு மாவு சுத்தமாக ஃபர்மெண்ட் ஆகவே ஆகாது. ஸோ அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டெக்னிக் இருக்குது, அதை யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட இட்லி தோசை பேட்டர் வந்துட்டு ஃபர்மெண்ட் ஆகும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மாவு நல்லா அரைச்சாலும் அந்த ஒரு ப்ராசஸில் மட்டும்தான் உங்களுக்கு சூப்பரான ரொம்ப சாஃப்டான ரொம்ப புசு புசுன்னு இருக்கிற ஒரு இட்லி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்துட்டு நிறைய ரீசர்ச் பண்ணி நிறைய டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணி கடைசியாக நான் வந்துட்டு சூப்பரான ஒரு சாஃப்டான இட்லி எப்படி பண்ணணும்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அந்த நான் ஒரு பிகினராக வந்து யூஎஸில் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டனோ இனி வர்றவங்க யாரும் அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது, அதனால நான் வந்துட்டு இன்றைக்கி அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு சாஃப்டான இட்லி பேட்டர் வந்துட்டு இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே எப்படி ரெடி பண்ணணும், அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் தேவை,
அதுக்கு ரேஷியோ எவ்வளவு, நான் யூஸ் பண்ணுற சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னது, அதுக்கப்புறம் நான் அதில் என்னெல்லாம் டிப்ஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்படி ஃபர்மெண்ட் பண்ணணும், எந்த டைமில் ஃபர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதாச்சும் யூஎஸில் யூஎஸ்க்கு இல்லைன்னா எந்த அப்ராட் கண்ட்ரீஸ்க்கும் முதல்ல வர்றவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு மிக்சியிலேயே இவ்வளவு சீக்கிரமாக நம்ம அரைக்கலாமா, இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் போயிடுச்சுங்கிற அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பிகாஸ் இடையில இடையில நான் வந்துட்டு என்னோட டிப்ஸ் எல்லாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ வாங்க இப்போ நான் வந்துட்டு இட்லி தோசை பேட்டர் வந்துட்டு எப்படி மிக்சியில் அரைக்கிறது, எப்படி ஃபர்மெண்ட் பண்ணுறதுங்கிற ப்ராசஸ் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க. ஸோ இட்லி நான் பண்ணுறதோட ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4:1 எடுப்பேன் நான். அதாச்சும் 4 கப் இட்லி அரிசி, அப்புறம் 1 கப் உளுத்தம் பருப்பு, அண்ட் அதோடைய ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் கூட நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் நான் பண்ணுற இட்லிக்கான ரேஷியோ இதுதான். இதில் பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே இங்கே யூஎஸ் வந்த நாள்லேருந்துட்டு இந்த லக்ஷ்மி பிராண்ட் இட்லி ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நல்லா சாஃப்டாக ரொம்ப பியூர் ஒயிட் கலரில் இருக்கும் என்னோடய இட்லி. ஃபஸ்ட்டு இட்லி ரைஸ் வந்துட்டு இந்த கப் நான் எடுத்துருக்கிறேன் மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கப்புக்கு ஃபுல்லாக 4 கப் எடுக்க போகிறேன் நான். அதாச்சும் மேலே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்கணும், கொஞ்சம் கூட கேப் இல்லாமல். ஸோ இந்த கப்பை இதே கப் தான் எல்லாத்துக்கும் நான் மெஷர் பண்ணுவேன். ஸோ 4 கப் இட்லி ரைஸை ரொம்ப கம்மியாக வெந்தயம் எடுத்துக்கிறேன், ஒரு 5-6 வெந்தயம் இருந்தால் கூட போதும், இட்லி ரைஸோடய ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து எடுத்துக்கிறேன் நான் அதே கப்பில், இட்லி ரைஸ் எடுத்த அதே கப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 கப்பு மேலே முட்டை முட்டை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா உளுந்து இருக்கு இல்லையா, உளுந்து எடுத்துருக்குறேன். இதே கப்புக்கு 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாட்டு, சரியா 1/2 கப்புக்கும் கொஞ்சமாக கம்மியாட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாபுதானா, அதை ஜவ்வரிசி இருக்குல்ல, ஜவ்வரிசி எடுத்துருக்குறேன் நான், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். நிறைய ட்ரை பண்ணி கடைசியில் எனக்கு கிளிக் ஆனது என்னென்னா இந்த சாபுதானா தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்ல அரிசி, அதுக்கப்புறம் உளுந்து, அப்புறம் வந்துட்டு இந்த சாபுதானா எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ஊற வைக்க போகிறேன். ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற செகண்ட் ஸ்டெப். நல்லா அழுக்கு போகிற அளவுக்கு ஒரு 4-5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இட்லி ரைஸ் ஊற வைக்கிறதுக்கான தண்ணி வந்துட்டு இதில் ஊற்றியாச்சு, இதை தண்ணி எடுத்துடலாம். அடுத்தால உளுந்து வந்துட்டு வாஷ் பண்ணிடலாம். ஸோ அந்த அழுக்கு போகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, இனி இந்த உளுந்து வந்துட்டு கோல்டு வாட்டர் ஊற்றி வச்சுக்கலாம் ஊற வைக்கிறதுக்காக. ஸோ இவ்வளோ தண்ணி போதும் ஊற வைக்கிறதுக்கு. பரிசு இருக்குல்ல அது வாஷ் பண்ணிடலாம். ஸோ இதுலேயும் தண்ணி வந்துட்டு ஊற வைக்கிறதுக்கு ஊற்றியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ இதை ஊற வைக்க போகிறோம். ஸோ மினிமம் 8 hours நீங்கள் ஊற வைக்கணும். நான் எப்போதுமே என்ன பண்ணுவேன்னா காலையில் தான் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணுவேன் ஊற வைக்கிறது எல்லாமே. அப்போ அந்த 8 hours ஆகிறப்ப என்னாகணும்னா நைட்டு தான் நான் இதை வந்துட்டு அரைக்கிறது. அப்போ தான் என்னாகுனா நைட் மறுபடியும் நம்ம அரைச்சி முடிச்சு ஃபர்மெண்ட் பண்ணுறப்போ என்னாகும்னா காலையில் நல்லா அழகாக பொங்கி வரும். ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் டிப் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதை தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இல்லையா, இதை எல்லாமே அதாச்சும் இந்த அரிசி தனியா உளுந்து தனியா அதுக்கப்புறம் இந்த ஜவ்வரிசி இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன்னா வெளியே வச்சுட்டு ஊற வைக்க மாட்டேன், எல்லாத்தையும் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளாடி வச்சிருவேன். எதுக்குன்னா இப்போ நான் வந்துட்டு மிக்சியில் தான் நம்ம அரைக்க போகிறோம் இல்லையா. மிக்சியில் பார்த்தீங்கன்னா சூடு ஆக ஆக நீங்கள் அரைச்சிட்டே இருக்கிறப்ப என்னாகனா மிக்சி ரொம்ப சூடாயிரும். ஸோ காயில் வந்துட்டு போயிடும் உங்களுக்கு.
அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா எல்லாமே கோல்ட் ஆயிரும், ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அரைக்கிறப்போ அதே இந்த இது ஊறிட்டு இருக்கிற அந்த தண்ணி, அந்த கோல்டு வாட்டர்லேயே நம்ம அரைக்க போகிறோம். அதனால் என்ன ஆகும்னா, மிக்சியில் வந்துட்டு உங்களுக்கு சூடாகாது, லிமிட்டட் டைமில் நீங்கள் அரைச்சி முடிச்சிடலாம். அண்ட் மாவு கூட உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாயிரும். அரைச்சி முடிச்சுட்டு இப்போ முதல்ல நீங்கள் உளுந்து அரைச்சி வச்சோன்னே அந்த மாவு வந்து கட்டி ஆகாது, எதுக்குன்னா நீங்கள் கோல்டு வாட்டர் வச்சு அரைக்கிறதுனால. ஸோ இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லை, கிரைண்டரில் அரைக்கிறவங்க கூட நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இது மூணுத்தையும் என்ன பண்ண போகிறேன்னா, ஃப்ரிட்ஜில் 8 hours ஊற வைக்க போகிறேன். ஓகே, ஸோ இது 8 hours நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் அடுத்தால என்ன பண்ணலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ 8 hours ஆகிடுச்சு, நல்லாவே ஊறிடுச்சு. அண்ட் ஃப்ரிட்ஜில் இருந்துட்டு நான் அந்த உளுந்து பருப்பு ஃப்ரிட்ஜில் எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தல. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த உளுந்து பருப்பை மட்டும் வெளியே எடுக்கிறேன் நான். ஸோ அந்த கோல்டாக இருக்கிற அதே இதை வச்சு நம்ம அரைச்சிடலாம். தண்ணி வந்துட்டு வெளியே இருந்து நீங்கள் எடுக்கவே வேண்டாம். எதுக்குன்னா, இப்போ நம்ம உள்ளே ஊற வச்சுருக்கிற இந்த தண்ணியோட அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்கிறதுனால கோல்டாக இருக்கையும் இதே தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணி அரைக்க போகிறோம். ஸோ என்ன ஆகும்னா, மிக்சி வந்துட்டு சூடாகாமலே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு கப்பு உளுந்து பருப்பு போட்டிருக்கேன்ல, ஒரு கப்பையும் இதே மிக்சி ஜார்க்குள்ளாடி மொத்தமாக போட்டோம்னா அரைகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு 2 turns போட போகிறோம். முதல்ல ஒரு ஹாஃப் போடுங்க, அப்புறம் அடுத்தால் ஒரு ஹாஃப். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் போட்டுடலாம். இதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியவே மிக்சியில் கொஞ்சம் ஊற்றிடலாம். ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக அரைக்கணும். அரைக்கிறது எப்படின்னா, விடாமல் அப்படியே ஆன் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மிக்சி சீக்கிரமாகவே போயிடும். ஸோ விட்டு விட்டு அரைக்கணும். 1 minute அரைங்க, அதுக்கப்புறம் எடுத்துட்டு ஒரு தடவை கூட மிக்ஸ் பண்ணுங்கள். திருப்பி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, அதே கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் அரைங்க. ரொம்ப சாஃப்டாக ஸோ நம்ம இப்போ அரைச்சிடலாம். ஒரு 4 to 5 minutes வரைக்கும் இதே மாதிரி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சி சூடாகவும் இல்லை, இதுக்கெல்லாம் நம்ம கோல்டு வாட்டர் போட்டு அரைக்கிறோம்ல. இஃப் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணலைன்னா, தனியாக தண்ணியில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ அதுவும் என்ன ஆகுனா, கோல்டாக இருக்கும் உங்களோட மிக்சி. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு தடவை அடைச்சது வந்துட்டு இதில் ஊற்றிக்கலாம். இதே மாதிரி செகண்ட் பேட்சாக உளுந்து இருக்குதுல்ல, அதுவும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் உளுந்தும் அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உளுந்து மாவு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு தனியாகவே நம்ம எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜவ்வரிசி ஊற வச்சு வச்சுருந்தோம்ல, ஸோ நல்லா ஊறி இருக்குது. இப்போ இந்த ஜவ்வரிசியை வந்துட்டு நம்ம, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசியை அரைச்சி நான் வச்சுருந்த அதே மிக்சி ஜார்லேயே நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதோடைய அரிசியும் நான் அரைக்க போகிறேன். ஸோ அரிசி பார்த்தீங்கன்னா 4 cups அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா. ஸோ 4 cups ஒரே டைமில் போட முடியாது. நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா 3 batches அரைச்சி எடுப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் பேட்சில் கொஞ்சம் அரிசி, திருப்பி செகண்ட் பேட்சில் கொஞ்சம் அரிசி, தேர்ட் பேட்சில் இன்னும் கொஞ்சம் அரிசி, அப்படி தான் 3 தடவையாக போட்டு அரைப்பேன் நான். ஸோ இப்போ இந்த ஜவ்வரிசி அரைச்ச ஜவ்வரிசியோடையே முதல்ல கொஞ்சம் அரிசியை போட்டு அரைச்சிடலாம். ஸோ நம்ம காலையில் ஊற வச்ச அரிசி இந்தா இருக்குது, அரைச்ச போட்டிருந்தேன். அதிகமாக போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான், மிக்சி வந்துட்டு உங்களுக்கு அரையாது, மிக்சி ரொம்ப சூடாயிரும். இப்போ மிக்சியில் அரிசி போட்டாச்சு, அதே மாதிரி அந்த கோல்டு வாட்டர் இருக்குதுல்ல அதை ஊற்றிடலாம். இப்போ அரைச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த அரிசி அரைக்கிறது வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக அரைக்கணும், ரொம்ப ரொம்ப. அதாச்சும் நம்ம தொட்டு பார்த்தாலே அவ்வளோ மெது மெதுன்னு இருக்கணும், அந்தளவுக்கு சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. இதுவும் அதே தான், மிக்சியை வந்துட்டு கம்ப்ளீட்டாக அப்படியே ஓட விடாமல் விட்டு விட்டு அரைக்கணும். ஒரு 1 minute அரைங்க, ஓப்பன் பண்ணி பாருங்கள், மிக்ஸ் பண்ணுங்கள். மறுபடியும் கொஞ்சமாக கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, மறுபடியும் நீங்கள் அரைங்க. இதே தான், விட்டு 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 தான் அரைக்கணும். மொத்தமாக அரைச்சிங்கன்னா மிக்சி காலி. ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் இந்த அரிசி இருக்குதுல்ல, அரைச்சி எடுத்தாச்சு, அதை வந்துட்டு இதில் ஊற்றிடலாம். சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி செகண்டு தேர்டு 3 தடவையாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தோசை மாவும் அரைச்சாச்சு, உளுந்த மாவும் நம்ம அரைச்சி இங்கே வச்சுருக்குறோம். இப்போ நம்ம வந்துட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ அந்த உளுந்த மாவை இந்த தோசை மாவோட சேர்த்துக்கோங்க. இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கை வச்சு நம்ம வந்துட்டு உளுந்த மாவு தோசை மாவு சேர்ப்போம் இல்லையா. ஸோ ரொம்ப நேரம் நம்ம சேர்க்கணும். சேர்க்குறப்பவே எனக்கு முன்னாடியெல்லாம் என்ன ஆகும்னா உளுந்த மாவு வந்துட்டு தோசை மாவோட கரெக்டாக எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக மிக்ஸ் ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னா முதல் கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு நம்ம இட்லி ஊற்றுறப்ப என்னாகனா இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். பட் போக போக என்ன ஆயிரும்னா இட்லி ரொம்ப திக்காக ஆரம்பிச்சிடும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உளுந்த மாவு வந்துட்டு ஒரு சில பேருக்கு இப்போ பிகினர்ஸ்க்கு அவங்கலாம் கரெக்டாக மிக்ஸ் பண்ண தெரியாது. சூடாக இருக்குமே சொல்லிட்டு மேலாப்பில் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. இல்லைனாலும் அங்கே எங்கேயாச்சும் என்ன ஆயிரும்னா அந்த உளுந்த மாவு வந்துட்டு அங்கெங்கே ஒட்டி இருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு கை வச்சு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிடுவேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சா? இப்போ ஓரளவுக்கு பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறமும் என்ன ஆகும்னா நமக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் மாவு வந்துட்டு ப்ராப்பராக மிக்ஸ் ஆகாதுல்ல. ஸோ அதுக்கு ஒரே ஒரு குட்டி டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு தடவை மிக்சியில் இந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு தடவை அரைச்சிட்டிங்கன்னா போதும். மாவு எல்லாம் சேர்ந்து ஈக்குவலி நல்லா பிளெண்ட் ஆயிரும். ஒரு ரெண்டு பேட்சாக அரைச்சிக்கோங்க, ஒரே பேட்சாக அரைக்க வேணா. இது அப்போ கூட என்ன ஆயிரும்னா மாவு எல்லாம் நல்லா சேர்ந்துடும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறோம் வந்துட்டு அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, எவ்வளோ உப்பு தேவையோ அதோட சேர்த்து தான். நிறைய பேர் உப்பு போடாமல் தான் பொங்க வைப்பாங்க. பட் நான் எப்போதுமே என்ன பண்ணேன்னா உப்பு போட்டு தான் நான் வந்துட்டு இதை ஃபர்மெண்ட் பண்ணுவேன். ஸோ தேவையான அளவு உப்பு. ஸோ உப்பு போட்டாச்சு, அவ்வளவுதான். இனி இதை வந்துட்டு நம்ம ஃபர்மெண்ட் பண்ண வைக்க போகிறோம். ஓகே, ஸோ இனி வந்துட்டு நம்ம ஃபர்மெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காஞ்ச மிளகாவோட அந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க அதோட ஹெட் இருக்குது இல்லையா. ஸோ அது வந்துட்டு ரெண்டு எடுத்துருக்கேன் நான். அது ரெண்டு உள்ளே போட்டுடுறேன். ஸோ போட்டுட்டு இப்போ ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை வந்துட்டு 350 ஃபாரன்ஹீட் வந்துட்டு நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ 350 ஃபாரன்ஹீட்டில் என்ன ஆகுனா இப்போ நல்ல குளிர் டைம், வின்டர் டைம் இல்லையா, அதனால் உங்களுக்கு வந்துட்டு வெளியே வச்சா பொங்கவே பொங்காது. ஒன்று ரெண்டு நாள் இருந்தாலும் சுத்தமாக பொங்காது. ஸோ அதுக்கான ஒரு ஈஸி டிப் ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஹை ஹீட், அதுக்கு மேக்ஸிமம் இல்லை 350 ஃபாரன்ஹீட்டே கரெக்டாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு உள்ள பார்த்தீங்கன்னா நல்லாவே சூடு ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் நல்லா சூடாகவே இருக்குதுல்ல, அதில் இப்போ நான் இந்த அரைச்ச மாவை வந்துட்டு உள்ளே வச்சிடுறேன். அவ்வளோதான். ஸோ நீ நாளைக்கு காலையில் ஓப்பன் பண்ணால் போதும் இந்த சூட்லேயே என்ன ஆயிரும்னா அது வந்துட்டு அப்படியே நாளைக்கு காலையில் நல்லா சூப்பராக பொங்கிடும். ஸோ காலையில் ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, ஸோ மாவு பார்த்தீங்களாங்க கரெக்டாக நைட் நான் வந்துட்டு அவனில் வச்சுருக்கிறேன். அண்ட் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோன்னே எவ்வளோ சூப்பராக ஃபர்மெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். நல்ல மேலே வர பொங்கி இருக்கும். ஒரு சில டைம் என்ன ஆகுனா பொங்கி எனக்கு அவனுக்குள்ளாடியே கூட சிந்த ஆரம்பிச்சிடும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா கீழே பிளேட் வச்சுட்டு தான் நான் வந்துட்டு இதை ஃபர்மெண்ட் பண்ணுறது. ஸோ பொங்குறது எல்லாம் என்ன ஆகுனா பிளேட்டில் கூட கொட்டிடும் இல்லையா. ஸோ அதை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோட ரொம்ப லாங் ப்ராசஸ் ஆஃப் ரீசர்ச்க்கு அப்புறம் நான் ஃபர்மெண்ட் பண்ணுற ஒரு மெத்தட். இதுதான் அண்ட் இதில் பண்ணுற இட்லி தோசை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ புசு புசுன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடைசி மாவு வரைக்குமே உங்களுக்கு வந்துட்டு நல்ல முதல்ல நம்ம இட்லி பண்ணுறப்ப எவ்வளோ பந்து மாதிரி இருக்கும்ல அதே தான் நமக்கு வந்துட்டு கடைசி மாவு வரைக்கும் அப்படி தான் இருக்குது எனக்கு இட்லி. ஸோ இப்போ நான் இட்லி கூட பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இஃப் இன் கேஸ் காலில் எழுந்திரிச்சோடனே கொஞ்சம் உங்களுக்கு ஃபுல்லாக மேலே பாத்திரம் வர எனக்கு பொங்கலை, லைட்டாக தான் பொங்கியிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் எடுத்துட்டு மறுபடியும் அவனை வந்துட்டு 350 ஃபாரன்ஹீட்க்கே இப்போ நேற்று வந்துட்டு கொஞ்சம் ஒரு 10 minutes நம்ம ஹீட் பண்ணியிருப்போம்னு நினச்சிக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு அதை 5 minutes நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை வந்துட்டு மாவு வந்துட்டு மறுபடியும் உள்ளே வைங்க. ஜஸ்ட் ஒரு 1 hour குள்ளாடி மறுபடியும் நல்ல புசு புசு மேலே வர பொங்கி வந்துடும்.
ஸோ ஜஸ்ட் நீங்கள் அவனை ப்ரீஹீட் பண்ணுறதுல மட்டும்தான் இருக்கும். அந்த சூடோடையே உள்ளே வச்சிடணும் நீங்கள். ஸோ வச்சிங்கன்னா சூப்பராக உங்களுக்கும் பொங்கியிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இதே மாதிரி ரிசல்ட் அமைஞ்சுதான் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ காலையில் அரைச்ச மாவில் வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ இட்லி ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். எவ்வளவு ஃப்ளஃபியாக அந்த பியோர் ஒயிட் கலரில் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இட்லி. அதுவும் நீங்கள் சுட சுட சாப்பிட்றப்போ ஒரு இட்லி சட்னி சாம்பார் இதெல்லாம் வச்சா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இட்லி நான் வந்துட்டு உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். ஆக்சுவலி ரொம்ப 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 சூடாக இருக்குது, பிகாஸ் நான் ஸ்டீம்லேருந்து எடுத்த உடனே உங்களுக்கு நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதை பிச்சு பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இட்லி. என்னங்க ஸோ இட்லி வீடியோ பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை இது எல்லாத்துக்கும் இதே டெக்னிக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எவ்வளோ எஃபெக்டிவாக இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அந்த ஒரு குட்டி கமெண்ட் வந்துட்டு எனக்கு நிறைய மோட்டிவேஷன்ஸ் கொடுக்கும். ஸோ உங்களோட லைக்ஸும் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த மாவு அரைக்கிற டெக்னிக் யாராச்சும் ட்ரை பண்ணிங்க, இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் இட்லி மாவு வந்துட்டு ரொம்ப புஸ் புஸ்ன்னு வந்துச்சுன்னா அதில் இட்லி பண்ணிவிட்டு அந்த இட்லி பிக்சரை வந்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராம்லேயோ என்னோடய இமெயிலையோ எனக்கு வந்துட்டு பிக்சர் சென்ட் பண்ணுங்க. அண்ட் நாளைக்கு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம். பாய் சொல்லிடுறோம். பாய் பாய்.